இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம சேனல்ல வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஹெல்தியான பிரேக்பாஸ்ட் தான் பண்ண போறோம். சப்பாத்தி வெந்தயக் கீரை சப்பாத்தி தான் பண்ண போறேன். ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கட்டு வெந்தயக் கீரை சின்ன கட்டு அதை எடுத்து அலசி வச்சிருக்கேன். இத மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கலாம். இல்லைங்களா வெந்தயக் கீரை அதை போட்டுக்கலாம். ஒன்று ரெண்டு அரைச்சிட்டேன். அதெல்லாம் கொஞ்சமாக நம்ம ஒரு கப் மாவு போடுறோன்னா அந்த மாவு பிணையறக்க தேவையான அளவு தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்சமாக உப்பு நெய் ஒரு ஸ்பூன் ஊத்தி ஒரு 5 நிமிஷம் அடுப்புல வெச்சிரலாம். வெச்சு ஒரு மூடி போட்டுறலாம். அஞ்சு நிமிஷம் தான் வைக்கணும். மாவு பிணையிறதுக்கு கூட இஞ்சி சின்ன துண்டு எடுத்து இப்படி துருவி வெச்சிரலாம். கீரை வேகிற கேப்ல நம்ம வெங்காயத்துக்கு பொடி பொடியா அரைஞ்சிக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணிட்டேன். இப்ப கொஞ்சமா கருஞ்சீரகம் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து அதே அளவு ஜீரகம் அதையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே லைட்டா நீடி கலை வச்சு கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸா பண்ண முடியாது, கொஞ்சம் குற வரப்பா. இதையெல்லாம் நம்ம மாவுல போட்டு பிணைக்க போறோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கீரை பாதி வெந்துருச்சு. இது ஆறினதுக்கு அப்புறமா மாவு போட்டு நம்ம வெங்காயம் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, கட் பண்ணி வச்சிருக்கோம் அதெல்லாம் போட்டு பிணைஞ்சிடணும். ஆறிட்டும். ஆறிடுச்சு வெந்தயக் கீரை. இதுல வெங்காயம் இஞ்சி வெங்காயத்தை இப்படி நல்லா பிசைஞ்சு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, கருஞ்சீரகம் ஜீரகம் ரெண்டையும் ஒன்று போட்டுடலாம். எல்லாத்தையும் உள்ள போட்டாச்சு. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மாவு போட்டு பிணைஞ்சிக்கலாம். இதுக்கு நான் இப்போ பட்டர் போடல, நெய் தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு. இதுவே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இந்த தண்ணி எவ்வளோ மாவு பிடிக்குதோ அவ்வளோ போட்டு பிணைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா 2 டீஸ்பூன் போடுறேன், தனியா 1 டீஸ்பூன், ரெட் சில்லி 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் கைப்பிடாமல் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. மாவு பிணைஞ்சாச்சு. ஒரு ஈர துணியை போட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. அப்புறமா சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மாவு எடுத்து தேய்ச்சிக்கலாம். நம்ம ஆலு சப்பாத்திக்கு போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக போட்டுக்கலாம். மாவு தொட்டு தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாகவே தேங்க. சப்பாத்தி போட்டுக்கலாம். நான் ரெண்டு கல் வச்சுருக்கேன், கொஞ்சம் குயிக்காக வேலையாகுங்கிறதுக்காக. எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் இப்போது தேங்காய் தான் விடுறேன். ஒரு புக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இந்த சப்பாத்தி வந்து நம்ம வெந்தயக் கீரை போட்டிருக்கோம். வெந்தயக் கீரை வந்து நார்மலாக கொடுத்தா வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அது கசக்கும். பட் வந்து இந்த சப்பாத்தியில் நம்ம காரத்துக்கு கரம் மசாலா இதெல்லாம் போட்டிருக்கோம். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக காரசாரமாக நல்லாயிருக்கும். சப்பாத்தி வெந்துருச்சு. சப்பாத்திக்கு வந்து எப்போவுமே வந்து அடுப்பு ஸ்பீடாக இருக்கும். நம்ம தோசைக்கு வைக்கிற மாதிரி ஸ்லோவில் வச்சு முருகலாக விடுற மாதிரி விட்டோம்னா கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். சப்பாத்தி ஸ்பீடாக வச்சுக்கணும். எடுத்துக்கலாம்.
சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, வெந்தய கீரை சப்பாத்தி. அதுக்கு நான் வந்து சைடிஷ் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, பச்சை பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வேக வச்சு வெங்காயம் வரமிளகாய் பூண்டு போட்டு தாளிச்சு எடுத்து வச்சிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன், இவ்வளவுதான். இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும். நம்ம சப்பாத்தியில ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கனால இதுக்கு வந்து இந்த சைடிஷ் சூப்பரா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.